வணக்கம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து நம்ம எவ்வளோ பெரிய உச்சத்தை கூட தொட்டுடலாம், ஆனால் ஒரு காலத்தில் நம்ம கஷ்டப்பட்டுருப்போம் இல்லையா. அப்படி வந்து சூப்பர் ஸ்டார் வந்து கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொடக்ஷன் பாய், அதாவது ப்ரொடக்ஷன் பாய்ங்கிறது சினிமாவில் வந்து சாப்பாடு பரிமாறுறவங்க, அவங்க வந்துட்டு பரிமாறிட்டே இருக்கும்போது எல்லாருக்கும் முட்டை வச்சுருக்காங்க, சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும் முட்டை வைக்கலை. அப்போ அவர் வந்து சாதாரண ஆர்டிஸ்ட் தானே, எனக்கு ஒரு முட்டை கிடைக்குமா அப்படிங்கிறது அவர் கேட்டதும் அந்த ப்ரொடக்ஷன் பாய் வந்து சொல்லியிருக்கிறாரு, இன்னும் கோழி இன்னும் முட்டை போடலை, முட்டை போட்டதும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரான். ரஜினி விசா என்னடா இது நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு சாப்பிட்டு எழுந்திரிச்சிட்டார். அதுக்கப்புறம் சில பல வருடங்கள் கடக்கிறாரு, பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிறாரு, அவருக்குன்னு தனி ரூம், அவருக்குன்னு தனி சாப்பாடு கேரியர் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அதே ப்ரொடக்ஷன் பாய் இப்போ வந்து ப்ரொடக்ஷன் ஹெட் ஆகிட்டார். இப்போ அவர் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து பரிமாறுறாரு. சூப்பர் ஸ்டார் வந்து அவரை கூப்பிட்டு முட்டை கிடைக்குமா, கோழி முட்டை போட்டுடுச்சா அப்படின்னு கேட்டாரான். ஸோ இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்மளை மற்றவங்களாம் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் நாம் மற்றவங்கள ட்ரீட் பண்ணோம்.